கிரீன் சிக்னல் வழங்கும் ஜெய் நடிப்பில் கேப் மாரி டிசம்பர் 13 முதல் திரையரங்குகளில். சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். நேத்து வந்து நம்ம தலைவர் 168 படத்தை பத்தி அப்டேட் சொல்லியிருந்தோம். இன்னைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை பத்தி தான் சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து அவ்வளவு பிறந்த நாள். சோ வந்து நம்ம வேற என்னதான் பேசினாலும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றதுதான் ட்ரெண்டிங்ல இருக்க போகுது. சோ வந்து சோ ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி, அதாவது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நம்மளும் இன்னைக்கு வந்து நம்ம ரஜினி சொல்லிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தர்பார் படத்தை பத்தி ஒரு அப்டேட். என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள் அப்படின்றனால கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. தர்பார்ல இருந்து ஏதாவது அப்டேட் கிடைக்குமா? ஆமா. சோ வந்து டீசர் ட்ரெய்லர் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இந்த நேரத்துல நம்ம சந்தோஷ் சிவன் இருக்காருல்ல, அந்த படத்தோட கேமராமேன், அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா நாளைக்கு தானே டிசம்பர் 12 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தர்பாரோட ட்ரெய்லரும் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓஹோ, தலைவருக்கு வந்து வயசே ஆகாது, ஏஜ்லெஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, சோ வந்து பசங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப டீசர் கிடையாது, ட்ரெய்லரே பார்த்துட்டாரு, கண்டிப்பா ட்ரெய்லர் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நாளைக்கு வந்து அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு கண்டிப்பா படத்தோட ட்ரெய்லர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ வந்து இது போக சோ வந்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல. சோ டப்பிங் எல்லாமே அவரோட டப்பிங் முடிச்சிட்டாரு, மத்த ஆர்டிஸ்டோட டப்பிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ சீக்கிரமாவே படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு சென்சாருக்கு அனுப்புக்கான வேலையில பயங்கர பிஸியா இருக்காங்க முருகதாசன் டீம். சோ வந்து இந்த ட்ரெய்லர் எப்ப வருது, ஸோ வந்து அதாவது கரெக்டாக 12 மணிக்கு வருதா இல்லை 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களான்றதை பார்த்துட்டு ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம்டாக வருது, கண்டிப்பாக வருது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு. ஸோ வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு அதை பற்றியும் சொல்லிடலாம். சூப்பர் ஸ்டார் 168 இப்போ நான் தர்பார் சொன்னதுக்கப்புறம் நீ அந்த அடுத்த படத்துக்கு வர. ஆமாம், அடுத்த அப்டேட் இதாக தானே இருக்கும். சரி சொல்லு. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே இந்த 3 பேர் நடிக்கிறதா வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு, இதுக்கு நடுவில் பிரகாஷ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடுத்தடுத்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டே வராங்க. ஸோ டிசம்பர் 12 அவர் பிறந்த நாளுக்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு தலைவர் 168 படத்துக்கான பூஜை நடைபெற்றிருக்கு அப்படின்றதும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து மீனா, இந்த பக்கம் வந்து குஷ்பு. ஓகே, முத்து, எஜமான், அண்ணாமலை. ஆமா, முத்தண்ணாமலை. ஓ, அப்படி வர நீ. ஆமா, சோ அந்த மாதிரி வந்து பழைய பேர், அது எவர்கிரீன் பேரை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சோ இமான் இருக்கு, இருந்தார் அந்த பூஜையில. இமான் கூட, இமானுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிரிசிஸ்ட்னா விவேகா. சோ விவேகாவும் இருக்காரு. இந்த வருஷம் வந்து தலைவர் படத்துக்கு விவேகா பாட்டு எழுத போறாரு. கூடவே அனுவர்தன் இருக்காங்க, காஸ்டியூம் டிசைனர். கபாலி, காலா, இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்துருக்காங்க அனுவர்தன் அப்படின்றதான் இப்போதையது. இன்னொரு ஸ்பெஷலான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ அதான் டிசம்பர்லேயே வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போதில்ல, இந்த 2-3 நாளில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்றனால இந்த படத்தை 2020 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்போ சாத்தியமா? சாத்தியம்தான். ஏன்னா சிவா வந்து எப்பயுமே சீக்கிரமா படத்தை எடுக்கக்கூடிய ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டர். சோ டக் டக்னு முடிச்சிருவாரு. அதுவும் சூப்பர் ஸ்டார் இருக்க ஃபாஸ்ட்டுக்கு பேட்டையெல்லாம் 40 நாளில் முடிச்சாங்களே. சோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு சீக்கிரமே முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. பட் தலைவர் படம் அப்படின்னாலே ஒரு ஃபெஸ்டிவல் மோட் இருக்கும். அதனால வந்து இப்ப தர்பார் வந்து பொங்கலுக்கு வருது, பேட்டையும் பொங்கலுக்கு தான் வந்தது. அதனால இதை வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. தீபாவளிக்கு ஆல்ரெடி வந்து வலிமை வந்து போட்டாங்க. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஏற்கனவே வந்து விஸ்வாசத்தை வந்து அஜித்தை வச்சு சிவா டைரக்ட் பண்ணி அதை பேட்டை கூட காம்படிட் பண்ணார் இந்த வருஷம் பொங்கலுக்கு. பொங்கலுக்கு இப்போ சூப்பர் ஸ்டாரை வச்சு தலைவர் 168 பண்ணி அதை வலிமை கூட காம்படிட் பண்ணுறாரு. ஓ, அது வந்து 2020 தீபாவளிக்கு. ஸோ இந்த பொங்கல் வந்து பேட்டை விசுவாசம் அந்த ரெண்டுமே ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படமாக இருந்ததோ, ஸோ அதே போல் 2020 தீபாவளி வலிமை வெர்சஸ் எதுவும் வீல தான் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வி வெர்சஸ் வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். சிரஞ்சீவி 152 இதை பத்தி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஏன்னா வந்து சைரா படம் ரிலீஸ் ஆனப்போ உடனே வந்து அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த படத்துல பூஜை எல்லாம் போட்டாங்க, நம்ம வந்து திருநாவுக்கரசு தான் கேமரா எல்லாம் பண்றாருன்னு அப்பயே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி எந்த அப்டேட்டுமே வரல, நம்மளும் சொல்லாம இருந்தோம். எஸ், கொரட்டால சிவா தான் டைரக்ட் பண்றாரு. இந்த பரதனம் நான் அதெல்லாம் படம் எடுத்தார் இல்லையா, சோ அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் சிரஞ்சீவியை டைரக்ட் பண்றாரு அவருடைய கெரியர்லயே. ராம் சரண் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஏற்கனவே வந்து கைதி 150, சைரா நரசிம்ம ரெட்டி, இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் மறுபடியும் 3வது ப்ரொடக்ஷன் வச்சுனா தன்னுடைய அப்பாவே வச்சு இது ஒரு ஹாட்ரிக் படம் அப்படின்னு சொல்லலாம். ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் அவங்க அப்பா நடிக்கிற எல்லா படத்தையுமே அவர் தான் தயாரிக்கிறாரு. ஆமாம், அது இப்படி முடிவு தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ ராம் சரண் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அக்டோபர் மாதம் நீ சொன்ன மாதிரி பூஜைலாம் போட்டாங்க, திருநாவுக்கரசு தான் கேமரா. இப்போ வந்து மணி சர்மாவும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு வந்து கமிட் பண்ணாங்க, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்துக்கான லொக்கேஷன் பார்க்குற வேலையில தான் வந்து அந்த டீம் இருக்குதான். ஜனவரி மாதம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றதான் இப்போதைய தகவல். ஸோ வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சைரா நரசிம்ம ரெட்டி எடுத்த அந்த ஒரு இடத்துலேயே வந்து
இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஷெட்யூல ராஜமுந்திரில எடுக்க போறாங்களா? ராஜமுந்திரி தான் இப்ப நிறைய நம்ம ஊர் படங்களே நிறைய படங்கள் வந்து ராஜமுந்திரி எல்லாம் ஷூட்டிங் போறாங்க இல்லையா, நம்ம இந்தியன் டூல எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால ரெண்டாவது ஷெட்யூல் அங்க அங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஹீரோயின் யாரு அப்படின்றதான் பெரிய ஒரு குழப்பமாவே இருந்தது. எப்படி நம்ம வலிமைக்கு வந்து யார் ஹீரோயின் அப்படின்றது தெரியல, அதே மாதிரி சிரஞ்சீவி 152 யார் ஹீரோயின் அப்படின்றது கணிக்க முடியாத ஒரு இதாக இருந்தது. ஆனால் வந்து ஒரு சீனியராக இருக்க ஹீரோயினை தான் வந்து சிரஞ்சீவி கூட பேராக நடிக்க போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம். இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, திரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. திரிஷா இல்லை நயன்தாரா படத்தை நடித்தவங்களா கிடையாது கிடையாது. திரிஷா அவங்கள விட்டா நயன்தாரா அப்படி இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அவங்க கால் ஷீட்லாம் பார்த்துட்டு ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கமிட் பண்ணணும் அப்படின்ற வேலைகள் தான் இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லையா. இப்போ திரிஷா வந்து முந்தானே தான் சொல்லியிருந்தா ஜீதோ சோ படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. அது இல்லாமல் தமிழில் வந்து சிம்ரன் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பொன்னியின் செல்வன் வேறு இருக்காங்க. கரெக்ட், பொன்னியின் செல்வன் வேறு இருக்காங்க. நயன்தாரா பார்த்தா அப்படின்னா இப்போ நெட்ரிக்கன் போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் மூக்குத்தி அம்மன் இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்ஜா பாலாஜி டேரக்ட் பண்ணுற ஒரு படம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கையிலேயும் வந்து நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் எப்படி இந்த கால்ஷீட்லாம் மேனேஜ் பண்ணி சிரஞ்சீவி படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதான் தெரியல. ஆனால் ஒரு சீனியர் மோஸ்ட் ஹீரோனை தான் நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதா சொல்றாங்கப்பா. எப்படி நீ வந்து தில்ராஜ் சொல்லி ஒரு நியூஸ் சொல்லுவது தெரியுமா? ஆமா, கிட்டத்தட்ட நம்ம ஊருக்காரராகவே மாறிட்டாரு போல. நீ தில்ராஜ நான் கையில் எடுத்துக்கிறேன் சொல்லு. ஸோ தில்ராஜ் தயாரிச்ச படம் தான் ஜெர்சி. ஆமா, ஸோ வந்து பயங்கரமான தெலுங்குல வந்து ஹிட் ஆன படம். நானே நடிச்சிருந்தாரு, ஸ்ரதா சீனர் நடிச்சாங்கல்ல. ஆமா, அந்த படத்தை வந்து இப்ப ஹிந்தியில் ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியும். சாயத் கபூர் தான் நடிக்கிறாருங்கிறதுலாம் தெரியும்ல. இப்போ அந்த கேரக்டருக்காக பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சாயத் கபூர். அதுக்கான வீடியோவும் இன்ஸ்டால போட்டிருக்காரு. அதுல பார்க்கும் போதே ஒரு பக்கா ஒரு கிரிக்கெட்டர் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ஷாட்லாம் அவர் வந்து பிளே பண்றாரு. இது போக அவரே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் ரெட்டி ரீமேக் பண்ணா, இப்போ நான் ஜெர்சியை ரீமேக் பண்ணா, ஸோ வந்து என்ன வரிசையை ரீமேக் பண்ணலாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வந்து சோசியல் மீடியா நிறைய கேள்விகள்லாம் எனக்குள்ள வந்துச்சு. பட் ஆனால் அந்த கேள்விலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஜெர்சி படத்தை வந்து நான் 4 தடவை பார்த்துருக்கேன். ஸோ 4 தடவை பார்க்கும்போதும் நான் வந்து என்னை அறியாமே நான் அழுதுருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த கேரக்டர் அதாவது அந்த படத்தில் ஜெர்சி படத்தில் நானியோட கேரக்டர்ல 38 வயசு அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர், 38 வயசு ஒரே ஒரு ஆள் வந்து, ஸோ தனக்கு 6 வயசு மகன் இருக்காது. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து தன்னை யாரும் நிரூபிச்சு இந்தியா டீம்ல போற மாதிரியான ஒரு கதை இல்லை. ஸோ அதை பார்க்கும் போதெல்லாம் என்னோட பர்சனலாக ரிலேட் பண்ணிக்க முடியுது இந்த கேரக்டரை. ஸோ என்னை அறியாமல் நான் அழுதுகிட்டு இருந்தேன். இந்த கேட நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சனாலதான் ஜெர்சியோட ரீமேக்கை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன நியூஸ் அப்படின்னா, 13ஆம் தேதி நாளான்னைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களாம். அதுதான் இப்போதைக்கு வந்த நியூஸ். ஜெர்சியோட ஹிந்தி ரீமேக்கு ஸோ வந்து 13ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ வந்து அந்த படத்துக்குமே ஜெர்சின் தான் பேர் வச்சிருக்காங்களா இல்ல படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 13 டேரக்டர் வந்து ஜெர்சி தான் கௌதம் தான் இங்கேயே எடுக்கிறாரு. ஸோ வந்து சதாசிவன் நடிச்ச கேரக்டர் வந்து மிர்னால் தாக்கூர் அப்படின்றவங்க தான் ஹிந்தியில பண்றாங்க. ஏற்கனவே ராஷ்மிகா மந்தனாட்ட கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு நிறைய படங்கள் மகேஷ் பாபு படம் அல்லு அர்ஜுன் படம்லாம் இருந்தனால மிருணால் தாக்கூர் அப்படின்றவங்கள கமிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 13ஆம் தேதி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அன்னைக்கே ஃபர்ஸ்ட் லுக் வருதா, அந்த படத்தோட பேர் ஜெர்சி தானா அப்படின்றலாம் சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். மஞ்சு வாரியர் பற்றின ஒரு அப்டேட்டு. ஸோ மஞ்சு வாரியருடைய சினிமா கெரியர்லேயே வந்து ஹாரர் படம் வந்து அவங்க நடித்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் முத முறையாக ஒரு ஹாரர் படம் கமிட் பண்ணி இன்றைக்கி அந்த படத்துக்கான பூஜையுடன் கூடிய ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ மலையாள சினிமாவில் பொறுத்தவரையில் அந்த கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் சினிமா வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த படத்துக்கான பூஜையில் வந்து கேரளா ஸ்டேட்டுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சுரல் அஃபேர்ஸ் அண்ட் சினிமா அதாவது ஏகே பாலன் அப்படின்றவர் இந்த பூஜையில கலந்துருக்காரு. அவர் வந்து மினிஸ்டர். ஸோ அவர் தலைமையில் வந்து இன்னைக்கு இந்த படத்துக்கான பூஜையெல்லாம் போடப்பட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் மஞ்சு வாரியரும் சன்னி வேணும் தான் லீட் கேரக்டர்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதான் தகவல். ஸோ இந்த படத்தை வந்து 2 டேரக்டர் டைரக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ரஞ்சித் கமலசங்கர் சலீல், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தகவல் வந்திருக்கு. போன வருஷம் மஞ்சு வாரியருக்கு ஒரு சூப்பரான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலையாளத்தில் லூசிஃபர் ரிலீஸ் ஆச்சு, தமிழில் அசுரன் மூலமா தமிழில் அறிமுகமாகி ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரதி பூவங்கோழி அப்படின்ற படமும் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. அதே மாதிரி சன்னி வேணும் வந்து ரொம்ப பிஸியாக ஆக்டிவாக இருக்கிறாரு. இப்போ நிவின் பாலியும் அதித்தி பாலும் ஒரு படம் நடிக்கிறாங்க, படம் வெட்டு அப்படின்னு டைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த படத்துக்கு சன்னி வேணும் தான் ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் மைசாண்டா அனுகிரகித்தன் ஆண்டனி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் அவர் கைவசமும் இருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, மஞ்சு வாரியர் அவங்க கெரியரில் ஃபர்ஸ்ட் ஹாரர் படம் இது அப்படின்னா மஞ்சு வாரியருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து ஹாரரில் மஞ்சு வாரியர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதில் என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஈகர் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இதில் ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ பார்க்கல இந்த படத்துக்கு இன்னும் என்ன பேர் வைக்கிறாங்க, வேற யாரெல்லாம் ஆட் ஆகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். கிரீன் சிக்னல் தயாரித்து வழங்கும் சந்திரசேகர் இயக்கத்தில் ஜெய் நடிப்பில் வருகிறான் கேப் மாரி டிசம்பர் 13 முதல் திரையரங்குகளில்.